நீங்கள் பிளேனில் போகும்போது ஏரோப்ளேன் மோட் கண்டிப்பாக ஆன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏன் நம்ம இந்த மோட் ஆன் பண்ணலன்னா ஃப்ளைட் எங்கேயாச்சும் கிராஷ் ஆயிடுமா என்ன, இல்லை ஃப்ளைட்க்கு ஏதாச்சும் ஆயிடுமா? இதோட கரெக்டான எக்ஸ்பிளேஷன் பார்க்கறக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்பயாச்சும் பிளேனில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அங்கே ஒரு அழகான ஏர் ஹாஸ்டஸ் உங்களை ஃப்ளைட் மோட் ஆன் பண்ண சொல்லும். ஆனால் ஏன் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பிளேனில் போகும்போது நம்ம ஃப்ளைட் மோட் இல்லை ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணும், இல்லைன்னா பிளேனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ. ஆனால் அங்கே எக்ஸாக்ட்லியாக என்ன நடக்குது கேளுங்க. இப்போது நீங்கள் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணுறீங்களே, அப்போது ரெண்டு குரூப்புக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒன்று பைலட்ஸ், இன்னொன்று பேசஞ்சர்ஸ். நீங்கள் என்னென்னா எப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணலை அப்போது நம்ம பைலட்டும் இன்னும் கண்ட்ரோல் டவரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே சிக்னல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நடக்கும். இந்த கண்ட்ரோல் டவர் தான் நம்ம ஃப்ளைட்டை கைட் பண்ணும். இன்னும் இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் ரேடியோ ஃப்ரீக்குவென்சியில் தான் நடக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த பைலட் பெருசாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பாங்கன்னு. இது கீழே இருக்க டவரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஃப்ளைட்டில் ஃபோன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிம் கார்டு பூமியில் இருக்கிற டவரை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும், டவர் தேட ஆரம்பிச்சிடும். இதனால் ஃப்ளைட்டும் இன்னும் கீழே இருக்கிற டவர் கம்யூனிகேஷனுக்கு நடுவில் இன்டர்ஃபரன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த இன்டர்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னா பைலட்டோட ஹெட்ஃபோன்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்காம கொஞ்சம் இந்த மாதிரி சவுண்ட் தான் கேட்குங்க. இந்த மாதிரி நாய்ஸ் தான் கேட்டுருக்குங்க. இப்போது சப்போஸ் நம்ம எல்லாருமே ஃப்ளைட்டில் ஃபோனை ஆன் பண்ணிட்டோன்னா பைலட்டோட ஹெட்ஃபோன்ஸில் ரொம்ப அனாயிங்கான சவுண்ட் கேட்குங்க. இது ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க. இப்போ இது கீழே இருக்கிற டவரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி வெதர் இருக்குது, இல்லை எப்போ லேண்ட் பண்ணும், எப்போ டர்ன் எடுக்கணும், இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பைலட் கேட்க முடியாது. அதனால தான் கிரவுண்ட் கண்ட்ரோல் டவர் பிளேனோட ட்ராவலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ சேஃபாக போகணுன்னா எப்போவும் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணியே வைங்கங்க. இல்லைனா உங்கள் ஃபோன் எப்போ பார்த்தாலும் நியரஸ்ட் சிக்னலை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் தேடிட்டே இருக்குங்க. இதனால் உங்கள் ஃபோன் ஹீட்டும் ஆயிரும். இன்னும் உங்கள் சிம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் சிக்னல், எங்கள் நாவர், எங்கள் சிக்னல், இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் ஃபோனும் ட்ரெயின் ஆயிரும். இன்னும் பைலட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக கிடைக்காது, அவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை. அதனால தான் நம்மளை ஏரோப்ளேன் மோட ஆன் பண்ண சொல்கிறாங்க. இல்லைனா ஃப்ளைட் சுத்தமாக சேஃபே இல்லைங்க. நம்ம எல்லாத்துடைய சேஃப்டியை பார்த்து தான் இந்த ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணுறது கம்பல்சரியாக வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.